أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من شهد الجنازة حتى يصلى عليها فله قيراط ومن شهدها حتى تدفن فله قيراطان قيل وما القيراطان قال مثل الجبلين العظيمين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை மற்றும் ஜனாசாவிலே கலந்து கொள்ளுதல், இதுபோன்ற நற்கர்மங்கள் செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் புறத்திலிருந்து எப்படியெல்லாம் நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தருகின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹசரத் சையதுனா அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபிலே 945வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷஹீதல் ஜனாசத்த, எவர் ஒருவர் ஜனாசாவிலே கலந்து கொள்ளுவாரோ, அதாவது ஒருவர் மரணமடைந்து விட்டார், அந்த மரணமடைந்தவர் நம்மளுடைய உறவும் இல்லை, இரத்த பந்தமும் இல்லை, நமக்கு தெரிந்தவரும் இல்லை, யாரோ ஒருவர் மரணமடைந்து விட்டார், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து முஃமினாக மரணமடைந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தகவலை செவி மடிக்கக்கூடிய நாம் அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த நபர்கள் ஹத்தா யுசல்லா அலைஹா, அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டு அவருக்கு தொழுகை நடத்தும் வரை அந்த தொழுகையிலே கலந்து தொழுகையும் நிறைவு செய்த அந்த நபருக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஃபலஹு கீராத்தும், அவருக்கு ஒரு கீராத்துடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். மேலும் ஒரு நபரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் ஷஹீதஹா, இன்னொருவர் கலந்து கொள்கிறார் அல்லது கலந்து கொண்ட அவரே தொழுகை நடந்ததற்கு பிறகு ஹத்தா துதுஃபன, அவரை கபருக்குள்ளே வைத்து தஃபன் செய்து மண்ணெல்லாம் மல்லி போட்டு அதற்கு பின்னால் திரும்பி வரக்கூடிய அந்த மனிதருக்கு, துஆ செய்துவிட்டு திரும்பி வரக்கூடிய அந்த மனிதருக்கு ஃபலஹு கீராத்தானி, அவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இரண்டு கீராத்து நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், கீல வமல் கீராத்தானி யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே ரசூலே ஹபீபே, இந்த கீராத்து கீராத்துங்கிறீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, கீராத் என்றால் என்ன? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மிஸ்லுல் ஜபலைனில் அதீமைனி, மிக பிரம்மாண்டமான இரண்டு மலைகளுடைய நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிக பிரம்மாண்டமான மலைகள் இருக்கிறது, சின்ன மலையும் இருக்குது, நடுத்தரமான மலைகளும் இருக்குது. இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகம் அதீமைனி, அதீம் மிக பிரம்மாண்டமான, மிக உயர்ந்த, அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ற அற்புதமான தகவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கி கொடுத்தார்கள். சங்கைக்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நிறைய செய்திகளை நமக்கு வாழ்வியல் பாடங்களாக நமக்கு சொல்லித்தர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் செய்தி, எப்பொழுதுமே நம்மிடத்தில் மரண சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று, மரண சிந்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70க்கும் மேற்பட்ட நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நினைத்து பார்ப்பார்கள் என்பதாக ஹதீஸுகள் நமக்கு சொல்லித்தருகிறது. இப்போ மரண சிந்தனை எப்பொழுதுமே இருக்க வேண்டும், முதலாவது விஷயம், அதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது.
ஒமா ஹலத்துல் ஜின்ன வலின்சை இல்லாலி யாபதும் புல்லு நஃப்ஸின் ஜாயக்கத்துல் மௌத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கின்றேன் என்று ஒரு ஆயத்து. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், புல்லு நஃப்ஸின் ஜாயக்கத்துல் மௌத், மரணத்தை எல்லா ஆத்மாவும் சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மரணம் எல்லாத்துக்குமே வந்துடும் அப்படின்னு நல்லா சொல்லலாம், சுவைத்தே தீருங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா என்ன, மரணத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக அதை சந்தித்தே ஆகுவான். உலகத்தில் வந்து நிரந்தரமே கிடையாது அப்படிங்கிறத உள்ளத்தில் நீங்கள் பதிய வையுங்கள் என்பதை ஹதீஸ் ரெண்டாவது செய்தியாக நமக்கு சொல்லித்தருகிறது. அல்லாஹ் ஜல்லஷானத்தால் ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து அந்த உயிரை எடுக்கக்கூடிய அந்த தருணம் இருக்கல்லவா, அது எப்படி இருக்கும் என்பதை அழகான முறையில் விளக்கி சொல்லுவார்கள். ஒரு முள் மரம் இருக்கல்லவா, முள் செடி முள் மரம், அந்த முள் மரத்துக்குள்ளே ஒருவன் மாட்டிக்கொண்டால் அவனுடைய சதையிலையும் அவனுடைய நரம்பிலையும் முள்கள் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி முள்ளாக குத்திட்டு சென்றால் அந்த முள்ளை ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு எடுத்தால் எப்படி வேதனை இருக்கும். அதே போன்று அல்லாஹ் அந்த மனித உடலிலிருந்து ரூஹை பிரிக்கின்ற பொழுது அந்த முள்ளிலிருந்து அந்த மனிதனை பிரிப்பதை போன்று இருக்கும் என்பதாக நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லித் தருவாங்க. அப்போ ரூஹு என்பது ஏதோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உடம்பில் அல்லாஹத்தால் உள்ளே கொடுத்துட்டான், அதாவது இலகுவான முறையில் அல்லாஹ் எடுத்துருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. அந்த ரூஹு அல்லாஹ் ஜலசானத்தில் தாயினுடைய கருவறையில் ஊதியதற்கு பிறகு அந்த ரூஹு உடம்போட செட் ஆயிடுது. அந்த ரூஹு இருக்குல்லவா, நம்மளுடைய உடம்போட அப்படியே அது பின்னி பிணைந்து பல ஆண்டுகள் நாம் வாழ்வதின் காரணமாக, அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்திருப்பதின் காரணமாக அந்த உடம்போடு அது அப்படியே செட் ஆகிடுது. செட் ஆன பின்னாடி அதை பிரித்து எடுக்கிறதுக்கு மிகுந்த வேதனையும் வலியையும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணத்திலே இருக்கின்றோம். அதனால தான் அல்லாஹிடத்தில் கேட்கணும், அந்த சக்கராத்துடைய ஹாலையா அல்லாஹ் எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக, ரூஹை உடலிலிருந்து இலகுவான முறையில் பிரித்து எடுப்பாயாக என்பதாக அல்லாஹிடத்தில் நீங்கள் கேட்டு வாருங்கள் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள். அப்போ இரண்டாவது செய்தியாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், நிரந்தரம் உலகம் கிடையாது, யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழவே முடியாது என்பதை சொல்லித்தருகிறது. 980 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். 60 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் இல்லை, 980 ஆண்டுகாலம் தான் குழந்தையினுடைய பருவ காலங்கள் எத்தனை வருஷம் எல்லாம் கொடுத்துருப்பான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, வாலிபத்தினுடைய பருவத்தை எத்தனை ஆண்டுகள் எல்லாம் கொடுத்துருப்பான், நடுத்தர வயதுடைய அந்த காலத்தை எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருப்பான், அப்போ வயோதிகத்தை எவ்வளவு ஆண்டுகள் எல்லாம் கொடுத்துருப்பான் இல்லையா. அவ்வளவு காலங்கள் வாழ்ந்து அவங்க இந்த இஸ்லாத்தை எடுத்துரைத்து அந்த மக்கள் வந்த எண்ணிக்கையினுடைய அளவு 80, 980 வருஷம் அவங்க வாழ்ந்து இஸ்லாத்தை எடுத்துரைத்து மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையை பார்த்தா 80. அவ்வளோதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகாலம் தான் வாழ்ந்தார்கள். 40 வயசில் அவங்களுக்கு நுபுவத்து கிடைச்சிச்சு இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பின்னால், மறைவுக்கு பின்னால், மரணமடைந்ததற்கு பின்னால் 124,000 சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி உலகம் முழுவதும் அனுப்பி கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆயுட்காலம் குறைவு, ஆனால் பலனோ அதிகம். அப்படிப்பட்ட ஆயுளை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு 500 வருஷம் 600 வருஷம்னு அல்லாஹ் கொடுக்கல, கொஞ்சம் ஆயிரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். ஏன், நிறைவான அமல் செய்ய வேண்டும், நிரப்பமான நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், குறைவான அமல் செய்ய வேண்டும், நிரப்பமான அமலை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்போ அந்த அடிப்படையில் வாழும் காலம் குறைவாக இருக்கிறது என்பதை எண்ணி நம்மளுடைய நன்மை பட்டியலை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற 3வது செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிவிட்டு அடுத்து சொல்லும். என்ன தெரியுமா, ஒருவர் மரணமடைந்து விட்டால் அவரை வெறுக்காதீர்கள், அவர் ஜனாசா, அவர் ரூஹு அங்கே போய் அவர் போய் பார்த்துட்டா அந்த ரூஹு பின்னாடி வந்து நம்மளோடு ஒட்டிக்கிறோம், அதனால் வந்து அதெல்லாம் நமக்கு ஆகாது, அப்பா நீலாம் போய் அந்த ஜனாசாவை பார்க்காதப்பா, நீலாம் பள்ளியாசலுக்கு போகாதப்பா, நீலாம் துருக போகாதப்பா, அங்கே போய் அதை தொடாதப்பா, இதை தொடாதப்பான்னு யாராவது சொன்னால் காது தாழ்த்தி நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. அப்படி சொல்கிறது வந்து ஒரு அமலை கெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலை. இன்றைக்கி பேரண்ட்ஸு பெற்றோர்கள் நிறைய பிள்ளைகள்கிட்ட அதுதான் சொல்கிறாங்க, பக்கத்தில் ஜனாசா இருந்துருச்சு, தம்பி நீ போகாதம்மா வீட்டில் உட்காந்துருக்க, போய் காட்டுங்க ஜனாசாவை, அந்த பிள்ளைகளுக்கு போய் காட்டுங்க ஜனாசாவை. மனிதன் உயிரோடு இருப்பான், உயிர் பிரிந்து விட்டால் இப்படித்தான் கிடப்பான்.
நாமும் உயிரோடு வாழ்வோம், நம்மளுடைய உடல் பிரிந்து உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் இப்படித்தான் கிடப்போம் என்ற அந்த செய்தியை குழந்தைகளிடத்திலே நீங்கள் சொல்லி வளருங்கள் என்ற 4வது பாடத்தை இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. ஜனாசாவென்றால் பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, அவருக்கு ஒரு கூட்டம் நாம் செல்வோம். எதுவும் இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, காசு இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, எதுவும் இல்லை, அவருக்கே நம்ம போய்கிட்டு அப்படிங்கிற எண்ணமும் வந்துவிடவே கூடாது என்ற 6வது படிப்பினையை இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஜனாசா என்பது குழந்தை பிறந்தவுடன் வலது காதிலே பாங்கு சொல்லப்பட்டு இடது காதிலே இகாமத்து சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஜனாசா தொழுகைக்கு பாங்கும் இகாமத்தும் கிடையாது. ஆகையால் பிறந்தவுடனேயே உன்னுடைய மரணத்திற்குண்டான பாங்கையும், நீ மரணமடைந்ததற்கு பின்னால் உனக்கு தொலைவைக்கக்கூடிய அந்த தொழுகையினுடைய பாங்கையும் இகாமத்தையும் பிறந்த அடுத்த நிமிஷமே உன்னுடைய வலது காதிலேயும் இடது காதிலேயும் சொல்லி ஊதப்படுகிறது என்பதாக நமக்கு இந்த ஹதீஸிலிருந்து 7வது படிப்பினையை சொல்லிவிட்டு, அத்தொழுகையிலே அனைவர்களும் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொழுகையிலே கலந்து கொள்வதனுடைய இன்னொரு பலன் என்ன தெரியுமா? எத்தனை நபர்கள் அதிகமாக அந்த ஜனாசாவினுடைய தொழுகையிலே கலந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லசானத்தாலா அந்த ஜனாசாவினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். இன்றைக்கி நிறைய நம்ம சின்ன கபரிஸ்தானில் பார்க்கலாம், அல்லது வந்து நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். நான் கண்ணால் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், ஜனாசா தொழுகை உள்ளே நடந்துகிட்ருக்கேன், நம்ம மக்கள் எல்லாமே வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. எவ்வளோ பெரிய வருத்தமான ஒரு விஷயம் தெரியுமா? ஜனாசா தொழுகை உள்ளே நடந்துகிட்ருக்கு, மக்கள் வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. இதை விட மேலும் ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, சொந்தத்திலேயே இரத்த பந்தத்திலேயே ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருப்பார். உதாரணத்துக்கு ஒரு தந்தை மரணம் அடைஞ்சிருப்பார், அவருக்கு தொழுகை நடந்துகிட்ருக்கு, அவர் ஈன்றெடுத்த பிள்ளை வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பார், வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பார். இதை விட ஒரு கேவலம் இருக்கிறதா? இதை விட எப்படி சொல்லுவது? சுபஹானல்லாஹ். அப்போ அந்த ஜனாசா தொழுகையில் முன்னின்று நம் கூட்டத்தை அதிகப்படுத்தி அங்கே நம்ம காட்டினோம் அப்படின்னா அந்த மையத்திற்கு அல்லாஹ் ஜலசானத்தாலா கருணை என்ற பார்வையை அல்லாஹ் பார்க்கிறான், இரக்கம் காட்டுகின்றான் என்ற 8வது பாடத்தை இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையில் சொல்லித்தருகிறது. அதைவிட மேலாக கடைசி வரைக்கும் நீங்கள் தஃபன் செய்யும் வரைக்கும், சுபஹானல்லாஹ், நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்த குழி வெட்டுறாங்கல்ல, இந்த குழி வெட்டுறாங்கல்ல, நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு கேவலமாக ஒரு மாதிரியாக நம்ம பார்க்கணும். சுபஹானல்லாஹ், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? அந்த குழி வெட்டக்கூடிய ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜனாசாவிற்கு, ஒரு மையத்திற்கு குழி வெட்டி ஏதோ அவங்க நம்ம கொடுக்குற 1000 500 அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் ஒரு புறம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான நன்மைகள் எவ்வளவு தெரியுமா அவர்களுக்கு? சுபஹானல்லாஹ். அதை விட ஒரு படி மேலாக அந்த ஜனாசாவை வாங்கி கொண்டு வந்து உள்ளே வைக்கக்கூடிய அந்த வாலிபர்களுக்கு எவ்வளோ நன்மை தெரியுமா? சுபஹானல்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வாலிபர்கள்லாம் அந்த விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமான பறக்க செய்ய வேண்டுமா? இல்லை, இன்ஷால்லா. சரியா? அப்போ அந்த ஜனாசாவை வாங்கி உள்ளே வைக்கிற விஷயத்திலையும், அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுற விஷயத்திலையும், மண்ணள்ளி போடக்கூடிய விஷயத்திலையும், அது முன்னின்று போட்டி ஓட்டி கொண்டு அந்த நன்மைகளில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜலசானகுத்தாலா கீரா தானி, 2 பெரிய மலைகளுடைய அளவிற்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கின்றான் என்ற 9வது பாடத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது. கடைசி வரைக்கும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், தஃபன் செய்யும் வரை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், துவா முடியும் வரை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் அந்த மையத்திற்கு துவா செய்துவிட்டு நீங்கள் அங்கிருந்து திரும்பி வாருங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் செருப்பை மாட்டக்கூடிய சப்தத்தை கூட அந்த ஜனாசா செவிமடிக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது படிப்பினையாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனி வரும் காலங்களிலே அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எத்தனை ஒழுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் உண்மையாக பின்பற்றி வாழக்கூடிய மேன்மக்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் அனைவர்களையும் சேர்த்து வைப்பானாக. வாஹ தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக.